அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இது வந்து ஏதோ பொய் வேலை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அப்பயாவது இன்மீறி அவன் எங்க அண்ணாட்ட கிட்ட ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணேன். இதை பத்தின ஃபர்ஸ்ட் மீட்டிங் போயிட்டு சார் மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு ஆஃப் நீ உங்க மீட்டிங் அட்டன் பண்ணி எனக்கு ஒரு சேஞ்சஸ், ஆனா அப்பதான் வந்து இது வந்து நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது. போய் அவர்கிட்ட பேசின ஒரு அரை நாள் பேசி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்தோம். இது வரைக்கும் என்னோட அண்ணா இருப்பா எனக்கு 180 முறை ரத்தம் கொடுத்துருக்கோம். அப்ப கூட அவனுடைய ஹெச்பி லெவல் பாத்தீங்கன்னா 2.5 இருந்து 3.54, அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. நிறைய இருக்கு சொல்ல முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஹெச்பி லெவல் நாங்க செக் பண்ணப்ப 6% இன்க்ரீஸ் ஆனது. ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்தா 1 இயரா சாப்பிட்டு இருக்கான். இப்ப 8.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து மண்ணீரல் கிடையாது, ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. அது இல்லாம ஒரு இருதய நோயாளி வேற. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கான். பிளஸ் அது இல்லாம என்னுடைய தூரத்து ஒரு 6 மந்த் பேபி, அவங்க அப்பா அந்த குழந்தை கொடுத்த ஒரு வாரம் ஹெச்ஐவி, அப்பாவுக்கு அலக்காலமாயிட்டாரு. அந்த அம்மாட்ட சொன்னப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஏத்துக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி 6வது மாசத்துல இருந்து குழந்தைக்கு அந்த சும்மா டோஸ் ஃபீடிங்ல கொடுத்தோம். 9வது மாசம் அந்த டாக்டர்கிட்ட போய் ஜென்ரல் செக்அப் போனப்ப ஹெச்ஐவி இருக்கு, அந்த கவுண்டிங் அதிகமும் அவ்வளோ குறையில குழந்தையோட இடம் கூடிட்டு போகுதுன்னு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க. அதனால முழுமையா என் வாழ்க்கைய நோனிக்காக அர்ப்பணிச்சுட்டு ஃபுல் டைம் எத்தனை பண்ணிட்டு இருக்கு. தங்கதுரை ஃப்ரம் நாகர்கோயில். எனக்கு நோனியை பற்றி தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் சன் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருக்கிறார். அவரை மீட் பண்ண நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம். அப்பொழுது அவருடைய தீராத வயிற்று வலி, 2-3 வருடங்களாக வயிற்று வலி. டாக்டரிடம் போனால் 2 நாட்கள் சரியாகும், அதன் பிறகு சரி, இன்னும் கண்டினியூ அந்த வலி இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கூட வந்த நபர் கேட்டார், எனக்கு அவருக்கு வயிற்று வலிங்க தெரியாது, கூட வந்த நபர் கேட்டார் உன்னுடைய வயிற்று வலி என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது என்னுடைய வயிற்று வலி சரியாயிட்டு. அப்போ டாக்டர் யாரு, எந்த டாக்டர்கிட்ட போய் சரியாச்சு, ஏன்னா 2-3 வருஷம் மட்டும் வயிற்று வலி சரியாக இல்லைல்ல, அதனால எந்த டாக்டர் சரி பண்ணார்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் தூக்கிட்டு வர்றாரு, டிவைன் நோனி பாட்டில். அப்போ அதை பார்க்கும்போது நான் டாக்டர் யாருன்னு கேட்கேன், நீ பாட்டில் தூக்கிட்டு வர, ஏன்னா இந்த பாட்டிலை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அப்படி கேட்டோம். இல்லை இந்த பாட்டில் இது வந்து ஒரு நோனி, அதாவது தமிழில் சொன்ன போனால் மஞ்சனத்தி பழத்தில் உள்ள ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ இது மஞ்சனத்தி பழத்தில் உள்ள ஜூஸு, இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 நாளாக சாப்பிடும்போது எனக்கு வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது, ஏன்னா 3 வருஷம் மட்டும் டாக்டரால் குணப்படுத்த முடியாது, இதை இந்த பாட்டில் 20 நாளையில சரியாகிட்டு. அப்போ இது எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டோம். அப்போ அவருக்கு சொல்ல தெரியல, எங்கேருந்து கேட்கணும்னு கேட்கும்போது அவருக்கு சொல்ல தெரியல, ஏன்னா எங்களுக்கும் வாங்கின மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு இன்ஜினியரிங் காலேஜில், என் கூட சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து நான் வந்து இந்த அட்ரஸ் வேணா வாங்கித்தரேன்னு கேட்டார். அப்போ இந்த பாட்டில் வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து மெட்ராஸில் கான்டாக்ட் பண்ணி ஒரு செல் நம்பர் கிடச்சி அதன் மூலம் கான்டாக்ட் பண்ணி. அப்போ எனக்கு கொஞ்சம் வயிறு வண்ணமாக இருந்தது, டைஜஷன் பவர் கொஞ்சம் டவுனாக இருந்து, கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டு இருந்து. அப்போ எனக்கு சாப்பிட்றேன்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ நான் இதை சாப்பிட்டு ஒரு முதல் மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரியல, 2வது மாதத்துலேருந்து எனக்கு வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து வயிறு ரொம்ப குறைஞ்சிட்டு, இப்போல்லாம் பேண்டெல்லாம் ரொம்ப டவுன் ஆச்சு. அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்னை பார்த்துட்டு, நான் ஒரு 2-வீலர் ஒர்க்ஷாப் போவேன் வண்டி கொண்டு சரி பண்ணதுக்கு, அப்போ என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, வயரெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த விஷயத்த நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்களே சொன்னாங்க, எனக்கு 3 பேர் அந்த ஒர்க்ஷாப்பில் உண்டு, உடனே எனக்கு வேணும்னு சொல்லி நான் சொன்னேன், நாளைக்கு மார்னிங் கொண்டு தரேன்னு சொன்னேன். அவன் கேட்கல, எனக்கு இன்றைக்கி நைட்டே வேணும்னு சொல்லி உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு என் பின்னாடியே அந்த ஆள் வந்துட்டார். வீட்டில் போய் 3 பாட்டில் எடுத்து கொடுத்தேன். ஜெயசுந்தரன் ஃப்ரம் சாத்தூர். மருத்துவத்தில் நானும் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன், எல்லா வியாதிகளுக்கும் நான் காந்த சிகிச்சை வந்து செய்துட்டு இருந்தேன்.